அற்புத கீர்த்தி வேண்டின், ஆனந்த வாழ்க்கை வேண்டின், நற்பொருள் குவிதல் வேண்டின், நலமெல்லாம் பெருக வேண்டின், கற்பக மூர்த்தி தெய்வ களஞ்சிய திருக்கை சென்று முற்பதம் பணிந்து பாரீர். பொய்யில்ல கண்ட உண்மை வில்லையார் பட்டி என்னும் பேர் அருட் சுரங்கத்தின் கண்ணுள்ளவன் மலையர் பூத்த இயற்கை தோன்றல் தெல்லிய மனத்திற்கெல்லாம் திருவருள் வழங்கும் கள்ளமில் பக்தர் தந்தை கற்பக மூர்த்தி என்றும் நங்கடம்பனை வச்சவள் வங்கினன் தென்கடம்பை திருக்கர கோயிலான் தன்கடனடியே யுனைதாகுதல் என் கடன் பணி செய்து கிடப்பாதி. ஓம் ஹரிகர சுதன் ஆனந்த சித்தன். ஓம் ஸ்ரீ உள்ளமுடையார் சாஸ்தா பூரண பொற்குடித்தாயே போற்றி. உலகாலும் காளி உலக மகாசக்தி எம் குளம் காக்கும் காளி குலசை முத்தார் அம்பிகையே உன் திருவடி சரணம் சரணம் சரணம். உலகெங்கும் வீச்சிருக்கக்கூடிய குலசை முத்தாரம்மனின் பக்தர்களுக்கு, முத்துச்சுடர் மீடியா நேயர்களுக்கும், அனைத்து ஆன்மீக நண்பர்களுக்கும் அடியே தூத்துக்குடி முத்தார் சிவராம் பாண்டியனின் இனிய காலை வணக்கம். குலசையிலே புனித நீராடி கடல் குளித்து மாலை அணிந்து காப்பு கட்டிய அனைத்து பக்தர்களுக்கும், குறிப்பாக தசரா குழுக்களுக்கும் அடியேனுடைய அன்பு வேண்டுகோள். இன்று மூன்றாம் திசரா திருவிழா, அம்மை முதலாம் நாள். துர்க்கை வாக துர்க்கை என்ற வடிவத்திலே வீதிவலம் வந்தாள். நேற்று இரண்டாம் நாள் ஆயிரம் கண்ணுடையால் விஸ்வகர்மாஸ்வரராக நேற்று அம்பாள் காட்சியளித்தாள். இன்று மூன்றாம் திருநாள், அம்மை பார்வதி தேவி அலங்காரத்தில் இன்று வீதி வலம் வருவாள். தினந்தோறும் ஒவ்வொரு கோலம், ஒன்பது நாளும் ஒவ்வொரு கோலத்திலிருந்து அம்மை அருளாசி புரிகிறாள். குலசையிலே குலசை மாநகரிலே இருந்து உலகாளும் காளி அவள். அனைத்து பக்தர்களுக்கும் அடியனுடைய தாழ்மையான வேண்டுகோள். நவராத்திரி நோன்பு ஏற்கனவே நம்ம சொன்னது போல 60 நாள், 48 நாள், 41 நாள், 21 நாள், 11 நாள் நோன்பு நிறைய பேர் இருப்பீங்க. இன்னும் நிறைய பேர் மாலை அணியாமல் காப்பு கட்டாமல் கூட இருந்தால் கூட விரதத்தை கடைப்பிடிங்க. நவராத்திரி நோன்பு ரொம்ப சிறப்பான நோன்பு. அம்பாலை சுமப்பது அதை விட விரும்பும் பாக்கியம். அதனால் தசரா குழுக்கள் வந்து, தசரா குழுவில் 10 பேர் இருந்தாலும், 20 பேர் இருந்தாலும், 50 பேர், 100 பேர் இருந்தாலும் சந்தா போட்டுக்கோங்க. மாலை அணிகிற அனைத்து பக்தர்களும் தவறாமல் சந்தா கொடுங்க. அந்த சந்தாக்களை வச்சு வாகனம் அரேஞ்ச் பண்ணுங்க. அதற்கு ஏற்றாற் போல் மேளம்தான் இப்போ ரொம்ப விலை கூடியிருக்கும். ஆமாம், தசரா நேரங்கள்னு ஐயாண்டி மேளம்தான் ரொம்ப அருமையாக இருக்கும். உரிமை மேளம்லாம் ஆமாம் விலையேற்றத்தின் காரணமாக ட்ரம்ஸு சில தசரா குழுக்கள்லாம் அவங்களே பேண்ட் செட் ரெடி பண்ணியிருந்தாங்க. ஆமாம், சத்தமாக இருக்குது, டம் டம்னு தசரா சிறப்பாக நடைபெற்று கொண்டு இருக்கு. அதனால் தசரா குழுக்கள் வந்து இப்போ ஒவ்வொரு தெருக்கள் இருந்துச்சுன்னா அந்த தெருக்களில் வரி போடுங்க. ஒரு கிராமங்கள் இருந்துச்சுன்னா ஊர்களில் தசரா வரின்னு சொல்லி வரி போட்டு தசரா குழுக்களை நடத்துங்க. யாரையும் கட்டாயப்படுத்தி வசூல் பண்ணாதீங்க. அம்பாளுக்கு மனமோ வந்து செய்யுங்க. பணத்தை வச்சு யாரையும் மதிக்காதீங்க, மனத்தை வச்சு மதிங்க. அதனால் தசரா குழுக்கள் வந்து, ஏன்னா தசராங்கிறது வந்து நமக்கு மட்டும் இல்லை, உலகம் பூரா நடக்கு. ஒரு பக்தர் ஆன்மீகத்தில் இருக்கார், அம்பாள் மேலே பிரியம் கொண்டிருக்கார் அப்படின்னா அவ்வளோ பேரும் அவர்கிட்ட போய் நன்கூட கேட்டோம்னா அவர் இயன்றதை செய்வார். அதை மனசார ஏற்றுக்கோங்க. ஏன்னா மெயினாக சந்தா வரி போடுங்க. அவ்வளோ மாலை போட்ட சாமியிலும் ஆமாம், குறிப்பாக உடல்நிலை ரொம்ப ஏதாவது காய்ச்சல் தலைவலி மண்ணுன்னா மேக்சிமம் முடிந்தளவு மருந்து மாத்திரைகளை தவிருங்கள். வேப்பில் அரைச்சி குடிங்க, நல்லா நெத்தி நிறைய திருநீரை பூசுங்க. ஆமாம், வேப்பிலைக்கு மிஞ்சி மருந்தே இல்லை. நம்ம பார்த்தோம், கொரோனாங்கிற ஒரு கொடிய நோய் வரும்போது வேப்பிலை அவ்வளோ பேரும் வாசலில் தொங்க விட்டான். எவன்லாம் வேப்பிலையை பிடிக்காது, வேப்பிலையை கண்டு அலறானா அவ்வளோ பேரும் வாசலில் வேப்பிலையை கட்டிட்டான். தாயே மாறியாத்தா வந்து காப்பாற்றுங்களேன்னு. அதனால் வேப்பிலை ரொம்ப விசேஷம். அதனால் அனைத்து தசரா குழுக்களும் சாதி அடையாளங்களை தவிருங்க. சாதி கொடிகளை சாதி பெயர்களை தயவு செய்து தசரா குழுக்களில் பயன்படுத்தாதீங்க. உங்கள் ஊர் கிராம தேவதைகள், உங்கள் ஏரியா கோயில்களில் உங்கள் சாதி பெயரை நீங்கள் பயன்படுத்திக்கலாம், அது எந்த தவறும் இல்லை. அனைத்து சமுதாயமும் வரக்கூடிய இடம் முத்தாரம்மன் கோவில். அங்கு சாதி பாகுபாடு பார்க்கக்கூடாது. தசரா குழுக்கள்
சில பேர் மூணு நாள், சில பேர் ரெண்டு நாள், சில பேர் ஒரு நாள் தான் வேஷம் கட்டுவீங்க. வேஷம் கட்டுறதுங்க நல்ல செலவு பண்ணி வேஷம் போடுங்க. எப்படி அங்கே நம்ம சாமுண்டீஸ்வரி அம்மன் கோயிலில் கர்நாடகாவில் எப்படி நடக்கும் தசரா திருவிழா, அதை விட சிறப்பாக நம்ம முத்தாரம்மன் கோயிலில் இருக்கணும். அம்பாள் எல்லாத்துக்கும் அருளும் பொருளும் தந்து மென்மேலும் எல்லாரையும் ஆசீர்வதிக்கணும். அதனால் தசரா குழுக்களில் வேடம் அணியிறவர்கள் எந்த வேடம் அணியிறீங்களோ அந்த வேடத்துக்கு நல்ல செலவு செய்து வேஷம் போடுங்க. வேஷம் சத்ருவமாக இருக்கணும். அந்த அம்பாள் அருள் வரலன்னு யாரும் வருத்தப்படாதீங்க. நல்ல பிள்ளையார் கோயிலுக்கு விடலை போடுங்க, அருகம்புல் மாலை சாத்துங்க, முருகனுக்கு செவ்வரளி சாத்துங்க, அவரவர் சாஸ்தா கோயில்களில் போய் சனிக்கிழமை கும்பிடுங்க. குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம். முத்தாரம்மா நம்மளுடைய இஷ்ட தெய்வம். நம்ம இப்போது நம்ம கூட இருந்தாலும் நம்மளுடைய குலதெய்வம். ஏன்னா அவரவர் வழி தோன்றர்கள் நம்ம தாத்தா பாட்டன் பூட்டன் நம்ம தந்தை வழி, இந்த வழி தெய்வங்களை தவறாமல் கடைபிடிங்க. வழிபாட்டு முறைகளை மூன்றாம் தசரா வேஷம் கெட்டுவதற்கு முன்னாடி அவரவர் குலதெய்வத்துக்கு போய் சாஸ்தாவாக இருந்தால் சனிக்கிழமை நல்ல சாமி கும்பிடுங்க, அம்பாள் இருந்தால் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை கும்பிடுங்க, காவல் தெய்வமாக இருந்தால் எந்த நேரமும் கும்பிடுங்க. சுடலமான சாமி, முனிய சுவாமி, கருப்பு சாமின்னு இருக்கும், எல்லாத்தையும் நல்ல சிறப்பாக வழிபட்டு வேடம் அணிங்க. யாரிடமும் போய் கட்டாய வசூல் செய்ய வேண்டாம். அடியுடைய தாழ்மையான வேண்டுகோள், அவரவர் மனம் உவந்து செய்வதை மனதால் ஏற்றுக்கொள்ளுங்க. அந்த தசரா செட்டில் எப்படி செய்கிறாங்க, இந்த தசரா செட்டில் எப்படி செய்கிறாங்கன்னு நினைக்க வேண்டாம். நம்மளால் இயன்றது அம்பாளுக்கு பணி செய்யுங்க, யாருக்கும் தொந்தரவு கொடுக்க வேண்டாம். அதே மாதிரி சில பேர் சிகரெட் புகையிலை பழக்கங்கள் இருக்கும், அந்த பழக்கங்கள் இருந்தால் இந்த காப்பு கிட்டின இந்த நவராத்திரியோட இந்த நோன்பு பத்து நாளாது அதை கொஞ்சம் தவிருங்க முடிஞ்சளவு. இல்லைன்னா பொது இடங்களில் பயன்படுத்தாதீங்க. அம்பாளுக்கு மாலையை போட்டு இப்படி இருக்காங்கன்னு சொல்லி கோயிலுக்கும் அம்பாளுக்கும் அது ஒரு கெட்ட பேர் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கும். அதனால் அனைத்து ஆன்மீக அன்பர்களும் முத்தாரம்மன் பக்தர்களும் சிறப்பான முறையில் வேடம் அணிங்க, குலதெய்வத்தை கும்பிடுங்க. வேடம் அணியும் போது அந்த வேடத்துக்கு தகுந்த மாதிரி பொறுத்தவாறு காதில் கம்மல் மூக்குத்தி எப்படி இருக்கணுமோ, அம்பாள் வேடம்னா அம்பாள் வேடம் அப்படி இருக்கணும், பிள்ளையார் வேடம், முருகர் வேடம், குறவன் குரத்தி அம்பாளுக்கு ரொம்ப பிரிச்ச வேடம். அதனால குறவன் குரத்தி வேடம்லாம் ரொம்ப அம்பாளுக்கு வந்து மனமகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு வேடம். ஆமாம், அதனால் பண்டார வேஷம், எந்த வேஷம் நீ எந்த வேஷம் பண்ணாலும் சரி உன்னுடைய கர்மா கழியட்டும், அது அம்பாளுடைய உன்னுடைய பாவங்கள் எல்லாம் தீரட்டும். அதனால் நம்ம பாவத்தை தீர்க்கிறதுக்கு தான் நவராத்திரி நோன்பு இருக்கும். அதனால் தசரா குழுக்கள் வந்து மிகவும் கட்டுப்பாடோட இன்னைக்கு அதான் சொல்லணும், பெண்கள் தாய்மார்கள் முதியோர்கள் இன்றைக்கே நாளும் போய் அம்பாளை போய் தரிசனம் பண்ணி தேங்காய் பழம் உடச்சி தேங்காய் பழம் உடச்சிட்டு வந்துருங்க. ஏன்னா தரும தரிசனம் பொது தரிசனத்தில் ஃப்ரீயாக இல்லை அப்படின்னா நூறுரூவா கட்டணத்தில் இருக்கும். நூறுரூவா கட்டணத்தில் வயசானவங்க குழந்தைங்கன்னா சொல்லிக்கோங்க, கோயில் நிர்வாகம் ஏற்றுக்கிட்டோம். பத்து பேர் போகிறீங்க அப்படின்னா ஒரு அஞ்சு டிக்கெட் எடுத்துகிட்டு அம்பாளை போய் தேங்காய் பழம் உடச்சி சாமி கும்பிட்டு வந்துடுங்க. என்ன சிறப்பான முறையில் வழிபாடுகளை செய்யுங்க. அனைவரும் பத்தாம் தசராக்கு குலசையில் வந்து எல்லோரும் கூடுறோம், 10 லட்சம் பேர். அதனால் தசரா குழுக்கள் சாமி ஆடுற, அதாவது அம்பாள் வேடம், அக்கினி செட்டி, சுடலமான சாமி, தீப்பந்தம் வச்சு அக்கினி செட்டி வச்சு பக்கத்து தசரா குழுக்காரன்னு மிரட்டாதீங்க. ஒருத்தர் ஒவ்வொரு பக்தர்களுக்கும் ஒவ்வொருத்தர் அதான் சொல்லி எவெல்லாம் செவ்வாடை கொடுத்துருக்காங்களோ, யாரெல்லாம் மாலை சுமந்து அம்பாளுக்கு வேஷம் சுமந்துருக்காங்களோ அவ்வளோ பேர் அண்ணன் தம்பியாக பாவீங்க. தசரா குழுக்கள் வந்து முன்னாடி அக்கினி செட்டி, அம்பாள், மற்ற வேஷங்கள், பெண்கள், குழந்தைகள், முதியவர்கள் இருந்தால் வச்சுட்டு இளைஞர்களை வெத்தி சுற்றி செயின் போடுறீங்க, ரொம்ப நல்ல பழக்கம். அந்த செயின் வந்து ரொம்ப அகலப்படுத்தாமல் போக்குவரத்துக்கு இடையூறு இல்லாமல் மெயினாக அதை பார்த்துக்கோங்க. ஏன்னா ஒரு ஜங்ஷனில் ரெண்டு தசரா குழுவும் வரும்போது எப்படியாவது சண்டை நடந்துருது. அந்த சண்டைகளை நம்ம தவிர்க்கணும். நம்ம 48 நாள், இத்தனை நாள், 21 நாள், 11 நாள் விரதம் இருந்து நோம்பு இருந்து நம்பாலை பார்க்க வந்த இடத்துல மனசெஞ்சலம் இல்லாமல் இருக்கணும். அதனால் யாரும் சண்டை போடாதீங்க, விட்டு கொடுங்க. விட்டு கொடுப்பவர் கெட்டு போவதில்லை என்று நம்ம வாழ்க்கையில் நிறைய உணர்ந்திருக்கோம். அதனால் தசரா குழுக்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணி முன்னாடி போனால் போட்டியாக விட்டு சாமி போங்க அப்படின்னு சொல்லி விட்டுருங்க. அதே மாதிரி இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் கிராஸ் பண்ணுறவங்கள உள்ளே விடாமல் பிடிச்சிக்கிடுவீங்க, செயினை போட்டு விடமாட்டேன், எங்கள் செட்டு தான், உள்ளே யாரும் வரக்கூடாது அப்படின்னு. அதனால் முடிஞ்சளவு அந்தந்த தசரா குழுக்கில் ஒரு 50 பேர் இருந்தீங்கன்னா சுற்றி ஒரு 10 பேர் தசரா குழுக்கு செயின் போட்டு மற்ற தசரா குழுக்கு இடையூறு இல்லாமல் பொதுவாக பக்தர்கள் ஓரத்தில் செல்லுவாங்க, அங்கே எங்கேயும் போயிட்டு வருவாங்க. அதனால் இப்போ ஒரு வழி பாதையை மேக்சிமம் ஆக்கியிருக்காங்க. ஒரு சில இடங்களில் தான் கொஞ்சம் நெரிசலாக இருக்கும். அதனால் அந்த இடங்களில் கொஞ்சம் விட்டு கொடுத்து பெண்களை, குழந்தைகளை, முதியவர்களை கொஞ்சம் மதித்து அதுக்கு இடம் கொடுத்து நல்ல சிறப்பான முறையில் செய்யுங்க. தசரா குழுங்கிறது வழி நடத்தக்கூடிய, அதான் சொல்லுவோம்ல, நம்ம அந்தந்த ஊருடைய அம்மன் பேர்களை வச்சு தசரா குழு வைங்க. சிறப்பான முறையில் காணிக்கைங்கிற பேரில் போய் யார் வீட்லேயும் இந்த நம்ம இந்த குரங்கு வேஷம் போட்ட சாமிகள், நம்ம கரடி வேஷம் போட்ட சாமிகள், ராட்டி வேஷம் போட்ட சாமி, குரங்க வேஷம் போட்ட சாமிகள் வந்து டப்பாவை போய் கொடுக்காதீங்க. அம்மா முத்தாரம்மாவுக்கு தர்மம் முடுங்கன்னு கேளுங்க. ஒரு மனிதனுடைய கடைநிலை
கையேந்துவது, அந்த தர்மம் எடுக்கும். அந்த தர்மம் ஏன்னால் எடுக்கணும்னா, நான் எத்தனை ஜென்மத்திலையும் என் குடும்பத்தில் செஞ்ச பாவமெல்லாம் தீரட்டும் தாயே அப்படின்னு ஒரு மனிதன் கடைநிலைக்கு வந்துருந்தான். அதுதான் அடுத்த வீட்டில் போய் கையேந்தி நிற்கும். அவள் வேற சொல்லி தாயே தர்மம் போடுந்து, அதில் உன்னுடைய அகம்பாவம் மகந்தை எல்லாம் அழிந்து உன் பாவங்கள் எல்லாம் கழிந்து நீ சுபிச்சமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம போய் ஒவ்வொரு வீடுகளில் போய் தர்மம் எடுக்கும். அம்மா தாயே முத்தாரமாக தர்மம் போடுன்னு சொல்லி அந்த காணிக்கைகளை உங்களுடைய வேடம் போட்டு நீங்கள் செலவுகளுக்கு போக, உங்களுடைய போக்குவரத்து செலவுகளுக்கு போக மீதி பணங்களை கொண்டு உண்டியலில் கொண்டு செலுத்தணும். இதுதான் சிறப்பான வழிபாடு. ரெண்டாவது இளைஞர்கள், ஆமாம், தசரா யாருக்கு இடையூறு இல்லாமல் தசரா கொடுக்கல. ஒரு ஊருக்கு போனீங்கன்னா சில வீடுகளில் வந்து உடல்நிலை சரியில்லாமல் இருப்பாங்க, ஏதாவது மருத்துவமனைகள் பள்ளிகள் இருந்துச்சுன்னா அந்த இடங்களில் ரொம்ப அதிக சத்தங்களை பிரயோகப்படுத்தாமல் அமைதியான முறையில் அம்பாளுக்கு நல்ல பேரை ஏற்படுத்துங்க. குலசை முத்தாரம்மன் பக்தர்கள்னால் ரொம்ப நல்லவங்கிற பேரை நம்ம தான் ஏற்படுத்தணும். ஏன்னா அத்தனை லட்சம் மக்கள் நம்ம கூடுறோம் அப்படின்னா யாருக்கும் யாரும் அடங்க மாட்டாங்க அம்பாவை தவிர. ஏன்னா அதனால் அவளை எப்பவுமே நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கான்னு நினைங்க. அப்போ தான் வந்து அதில் நல்ல விஷயங்கள் நிறைய இருக்குது. இன்றைக்கி நம்ம வயசு இப்போ நம்மளாம் இப்போ வாலிபேஜில் அடியார் 34 வருஷமாக இன்றைக்கி அவள் புண்ணியத்தில் கடல் குளித்து மாலை போட்டு காப்பு கட்டி வேஷம் கட்ட போகிறேன். 8ஆம் தசரா வேஷம் கட்டுவேன், ஒரு நாள் தான் வேஷம் கட்டுவேன். ஆமாம், ரத்த சம்பந்தம் இல்லாத ஆட்கள் ஒரு 11 அதான் சொல்லுவாங்க, 18 ஜாதியிலையும் போய் தர்மம் எடுக்கலாம். ஏன்னா எல்லா ஜாதிகளிலும் போய் தர்மம் எடுத்து காணிக்கை கொண்டு சேர்க்கணும். சிலவங்க உறவினர்கள்ட்ட ரத்த சம்பந்தம் உள்ளவங்கள்ட்ட போய் தர்மம் காணிக்கை பிரிப்போம், காணிக்கை எடுத்து அவங்களுக்கு நல்வாக்கு சொல்கிற வழக்கமும் தொடர்ந்து வருது. அதனால் சில இளைஞர்கள் வந்து தசரா குழுவில் ரொம்ப அடாவடித்தனம் பண்ணும்போது ரொம்ப சங்கடமாக இருக்குது. அடுத்த தசரா குழுக்காரங்களை காளி வேஷம் போடுற பக்தர்களும் அன்னொரு காட்சிட்டு காளியை பார்த்தா ஆக்ரோஷமாக இருக்கீங்க, என்னன்னே புரியல. எப்பவும் அதாவது என்னென்ன காளி வேஷத்தை சுமக்கிறவங்க எப்பவும் தலையில் சிரசில் அம்பாள் குடியிருக்கா கும்பன் தலையில் இருக்குன்னு நினச்சிக்கோ, அப்போ தான் வந்து அடக்கம் வரும். அருள் அதான் அருள் வந்து அதாளி போட்டு ஆடுதீங்க, அந்த பார்க்கவே கண்கொள்ளா காட்சியாக இருக்கணும். செங்காளி வேடெல்லாம் அவ்வளோ அருமையாக இருக்கும். நல்லா சின்ன குழந்தைங்களை பார்க்கும்போது இப்போ செங்காலியே குறைஞ்சிட்டு, இப்போ அவ்வளோ சுடுகாட்டுக்காளி, மையான காளி, கருங்காளி, பச்சைக்காளி, பவளக்காளின்னு ஏகப்பட்ட வேஷம் பெருகிட்டு அம்பாள் புண்ணியத்தில் சிறப்பாக இருக்கட்டும், எந்த குறையும் இல்லாமல். ஆனால் மதிங்க, அதான் சிறசில எப்பவும் கும்பம் இருக்கிற மாதிரி அருள் வந்து ஆடுங்க. அருள் வந்து யாருக்கும் இடையூறு இல்லாமல் பார்ப்போம். அன்னைக்கு 1ஆம் தசரா அன்னைக்கு ஒரு செட்டு பக்கத்து செட்டில் கும்பத்தை தட்டி விடாமல் அதெல்லாம் பெரிய அம்பாள் புண்ணியத்தில், ஏன்னா ஒரு சின்ன மனசு செஞ்சலனாலும் பெரிய, ஏன்னா ஒரு ஊர் சம்மந்தப்பட்ட விஷயம், ஒரு தசரா குழுவோட சம்மந்தப்பட்ட விஷயம், ஒரு தனி மனிதனுடைய விரதம் சம்மந்தப்பட்ட விஷயம், உடனே அவன் விரதம் தெரியலன்றவாங்க. அதனால் அடக்கம் அமரருள் உயிக்கும் அடங்காமல் யாரிருள் உச்சுடுன்ற மாதிரி ரொம்ப அடக்கமான முறையில் தாயை வந்து நிம்மதியாக தொழுங்க. காளி வேஷம் போட்டவர்கள் நல்ல அருமையான முறையில் வீரப்பல்லு வீரிச்சடையும் பார்க்க அம்பாளுக்கு நல்ல கண்மை தீட்டி அருமையாக நல்ல வாசனை மலர்களை அழைங்க. தெய்வ வேடங்கள் அணிபவர்கள் கண்டிப்பான முறையில் தெருவில் நீங்கள் காணிக்கை எடுக்க போதும் சரி, யார் வீட்டுக்கு தர்மம் எடுக்கும் போதும் எங்கே போனாலும் சரி, ஒரு 30 ரூபா 40 ரூபா ஒரு ரோசாரம் ஒரு மாலையை வாங்கி கழுத்தில் போட்டுக்கோங்க. அப்போ தான் அதனுடைய அந்த வேடத்துக்கு ஒரு அருமையாக இருக்கும். ஆமாம், சில பேர் அவளை செலவழித்து வேஷம் போடுதீங்க, ஒரு மாலை கூட வாங்கி கழுத்தில் போட மாட்டீங்க. அதனால் அந்த மாலையை ஒன்று சொமங்க, அந்த மாலை வாசத்தில் கம்ம கம்ம கம்மன் இருக்கும், அதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். சில பேர் அருள் வரலான்னு சொல்லி வருத்தப்படாதீங்க, அம்பாள்கிட்ட மனமுருகி வேண்டுங்க. நான் சொன்ன மாதிரி பிள்ளையார், முருகர், குலதெய்வம், சாஸ்தா, அம்பாள், காவல் தெய்வம் எல்லாரையும் கும்பிடுங்க. கும்பிட்டுட்டு என்னைக்கு வேஷம் கட்டுறீங்களோ அன்னைக்கு அதிகாலையில் வடக்க பார்த்து போகிற வேப்பம் கொழுந்து அரைச்சி 8 மிளகு வச்சு 2 வெத்தலையும் வச்சு நல்லா அரைச்சி 1 சிட்டிக்கு மஞ்சப்பொடியை போட்டு காலையிலேயே ஒரு மண் கலசத்தில் வச்சு தாயே முத்தாரமாக வந்து விளையாடு அனைவருக்கும் நல்வாக்கு சொல்லுன்னு சொல்லி மனசார அந்த வேப்பிலையை குடிச்சிட்டு வேஷம் கட்டி நீங்கள் போயிட்டு வாங்க எப்படி இருக்குன்னு நீங்களே வந்து சொல்லுவீங்க. அது உணர்ந்த உண்மை. அந்த மாதிரி மைய மாந்திரிகம் தாந்திரிகெல்லாம் அங்கே ஈடுபடாது. அம்பாள்கிட்ட வந்து தாயேன்னு கேட்டால் அன்பு செய், அதாவது எப்படின்னா இறைவனுடைய அன்பு பெறுவது வரைக்கும் நம்ம இறைவனுக்கு அடிமை. அன்பை பெற்றாச்சு அப்படின்னா இறைவன் நமக்கு அடிமை. அதனால் தாயினுடைய அன்பு மனசார மனமும் வந்து வேண்டுங்க. நமக்கு ஒரே அதாவது தசரா குழுக்களில் வந்து உங்களுக்கே தெரியும் யார் விரதம் கண்ணியமாக இருப்பா. சிலர் எல்லோரும் காளி வேஷம் போடுறாங்க ஆசைப்பட்டு போட வேண்டிதான், அதனால் எந்த குறையும் இல்லை. அதனால் அவரவர்கிட்ட வயசுக்கு மூத்தவங்ககிட்ட விரதம் நல்ல சிறப்பாக இருக்கிறவங்ககிட்ட திருநீர் பூசிக்கோங்க. குருமார்களை மதிங்க. யார் நம்ம குலசைக்கு முத முதல்ல வழிகாட்டினா, யார் அம்பாளை முத முதல்ல நம்மளை கும்பிட கூப்பிட்டு போனால் அவங்களெல்லாம் மனசில் நினச்சிக்கோங்க. கண்டிப்பான முறையில் அருள் வந்து அனைவரும் சிறப்பாக நல்வாக்கு சொல்லணும். ஏன்னா எல்லாரையும் நல்லபடியாக அனுசரித்து மெயினாக தான் 10ஆம் தசரா திருவிழா அன்னைக்கு அத்தனை பேர் 8 லட்சம் பேர் கூடணும். அக்னி செட்டிகள்லாம் இருக்கும். அதனால் தசரா குழுக்கள் ஒன்றுக்கு ஒன்று தாமதம் ஏற்படுத்தாமல் எந்த பக்தருக்கும் இடையூறு இல்லாமல் ஆலயத்தை வளம் வந்து கடற்கரையில் கொண்டு அக்னி செட்டியை கொண்டு
வச்சிருந்தது ரொம்ப சிறப்பு. மறுநாள் பதினோராம் தசரா கொடி ஏறுறதுதான் நான் நினைச்சு ஏன் எவ்வளோ அவசரப்படணுங்க. 60 நாள் இருக்கீங்க, 48 நாள் இருக்கீங்க, சில பேர் 90 நாள் 108 நாள்லாம் இருக்கிற சாமிமாரிலாம் இருக்குது. 21 நாள் 11 நாள் நவராத்திரி நோன்பு, ஏன் 1 நாள் 12ஆம் தசரானே காப்பு தரிச்சா ஒரு தப்பு இல்லையே. 8 மணிக்கு காப்புதுங்கப்பா, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆமாம், அது வரைக்கும் பேசாமல் தாய் அம்பாளை சம்மந்திக்கிட்டு இருங்க. எப்படியும் சப்பரம் வீதி வளம் வந்து அம்பாளுக்கு காப்பறுத்துட்டு அப்புறம் தான் பக்தர்களுக்கு காப்பறுக்க போகிறாங்க. காளிக்கு அறுத்தப்புறம் தான் எல்லாத்துக்கும் காப்பறுப்பாங்க. அதனால் அதில் அவசரப்பட வேண்டாம். பொறுமையான முறையில் நல்ல சிறப்பாக தசராவை நம்ம சிறப்பாக கொண்டாடணும். தசரா குழுக்கள் மீண்டும் மீண்டும் அடியன் வலியுறுத்துவது, வாகனங்கள் நல்ல வாகனமாக ஏற்பாடு பண்ணிக்குவாங்க. ஆமாம், இளைஞர்களை வச்சு செயின் போட்டு நல்லபடியாக தசரா குழுக்களை கொண்டு போகணும். ஒரு செவ்வாடை கட்டின யாரையும் யாரும் தாக்கக்கூடாது, எந்த வேஷம் போட்டவனும் இருக்கக்கூடாது. எல்லாரையும் சாமி அம்பாள் சக்தின்னு நினச்சி பாவித்து இருங்க. ஏன்னா காளியை கும்பிடணும், பார்த்துக்கோங்க. என்ன தப்பு பண்ண அப்புறம் காளி பண்ணிடுவோம். அப்புறம் அவ்வளோ வரும், ஏன் பிள்ளை இத்தனை வருஷம் முத்தாரம்மனுக்கு மாலை போட்டான் இப்படி ஆகிட்டு, இத்தனை வருஷம் முத்தாரம்மனுக்கு வேஷம் போட்டான் இப்படி ஆகிட்டுன்னு சொல்லி யாரும் வருத்தப்படாதீங்க. ஒழுக்கம்தான் பக்தி, அதை முதல்ல நினச்சிக்கோங்க. நம்ம வந்து ஒழுக்கம் கெட்ட தவணமாக நம்ம சண்டை போட்டு சச்சரவை போட்டு நடந்தோம்னா அந்த விரத பலன்கள் எல்லாம் அங்கேயே தொலைஞ்சிடும். அதனால் பார்த்துக்கோங்க, முடிஞ்ச அளவு யாருக்கும் தொந்தரவு இல்லாமல் தசரா குழுக்களுமே அன்னைக்கு நல்லபடியாக போய் ஆலயத்தை வளம் வந்து யாருக்கும் இடையூறு இல்லாமல் இருங்க. 11ஆம் தசரா, ஏன்னா கிராமம் குலசேகரப்பட்டினங்கிறது ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்தில் 300,000 பேர் கூடும்போது நம்ம நிறைய இயற்கை உபாதைகள் பிரச்சனைகள்லாம் இருக்கும். பிறகு வசதிகள், அடிப்படை தேவைகள் வசதிகள்லாம் இப்போ நிறைய அன்னதானம், நிறைய அம்பாள் புண்ணியத்தில் ஏகப்பட்ட தசரா குழுக்களில் அன்னதானம் கொடுக்காங்க. நல்ல மினரல் வாட்டர் கொடுக்காங்க குடிக்க. முன்னாடியெல்லாம் தண்ணி பாக்கெட்டாக கிடக்கும் குலசை பூரா. அதனால் காவல்துறைகளும் நல்ல சிறப்பான எல்லாத்துக்கும் ஒத்துழைப்பு கொடுத்து மெயினாக தான் அடியேன் சொல்கிறது என்னென்னா, குலசைக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் தசரா குழுலேருந்து கிளம்பி குலசை போயிட்டு வருத வரைக்கும் எந்த சாமிகிட்டையும் சண்டை போடாதீங்க, நல்லா இருப்பீங்க. ஆமாம், வேஷம் போட்டவன்ட்ட ஒருத்தன் போட்டு சில பேர் காளி வேஷம் கட்டிட்டுலாம் சேலை பாவட்டெல்லாம் மடித்து கெட்டு சில பேர் சூழாயத்தை கொண்டு பக்கத்து சேர்த்துக்காரங்களை அடிக்க போகிறீங்க. அதெல்லாம் அப்படிலாம் செய்யாதீங்க. ஆமாம், சாமியில் நல்லா இருப்பே. அதனால் அக்னி சக்தியை வச்சு யாரையும் மிரட்டுறது சுட போகிற மாதிரி, சரி சொடலமடசாமிக்கு கருப்பசாமி வேஷம் போட்டு பந்தத்தை வச்சு பக்கத்து சேர்த்துக்காரனை கொண்டு இடிக்கிறது, அந்த மாதிரி தவறான வேலையெல்லாம் பார்க்காதீங்க. ஆமாம், இன்றைக்கி ரத்தம் சுண்டும் நல்லாயிருக்கும் சேட்டை பண்ணும்போது, அதுக்கப்புறம் தெரியும் நீங்கள் என்றைக்கு ஆட்டத்தை விடுதீங்களோ அன்னைக்கு அம்பாள் ஆட்டத்தை ஆரம்பிச்சிருவா. அதனால் பார்த்துக்கோங்க, யாருக்கும் இடையூறு பண்ணாதீங்க. சந்தோஷமாக தசரா குழுக்கள் கண்ணியமான முறையில் ஒவ்வொரு தசரா குழுக்கு வழிவிட்டு பெண்கள் முதியோர்களுக்கெல்லாம் வழிவிட்டு எந்த இடையூறு இல்லாமல் நல்லபடியில் தசரா குழுக்களை சிறப்பாக நம்ம கொண்டாடணும். ஏன்னா சீரும் சிறப்புமா இன்னொரு பதிவு இருக்குது. தசரா முடிஞ்சு கொடி இறங்கி எல்லா சாமியும் என்ன கடைப்பிடிக்கணும், மாலை போட்ட பக்தர்கள்லாம் என்ன செய்யணும்னு அந்த பதிவில் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஏன்னா அது முக்கியமான பதிவாக நம்ம கருதுகிறோம். ஏன்னா நம்ம ஜந்தனமும் ஜவ்வாதும் மணக்கிற நம்மளுடைய தேகத்தில் 2 நேரம் குளிக்கும், 4 நேரம் பூஜை பண்ணுதான், 1 நேரம் உப்பு இல்லாமல் பச்சரிசி சாப்பிடணும். இப்போ தசரா குழு காப்பு கட்டி சில திட்டு இறங்க ஆரம்பிச்சிட்டுனா விரதங்கள் சில பேர் சரியாக கடைப்பிடிக்க முடியாது. ஏன்னா நம்ம வெயில்களில் அங்கங்கே போய் ஆடுறோம். அதனால் சில விரதங்கள் அவரவர் தகுந்த மாதிரி விரதங்களை கடைப்பிடிச்சிக்கோங்க. மெயினான முறையில் தான் எந்த பக்தரையும் கஷ்டப்படுத்தாதீங்க. யாருடைய வழிபாட்டுகளில் முக்கியமான வழிபாடுகளே எத்தனை யாக ஓம பூஜைகள் செய்தாலும் அபிஷேக ஆராதனை அலங்காரங்கள் செய்தாலும் இறைவனுக்கு ஆயிரக்கணக்காக கோடிக்கணக்காக அள்ளி கொடுத்தாலும் ஒருவருடைய மனம் நோகிவிட்டென்றால் அதனுடைய பக்தியுடைய பலன் கிடைக்காது. ஆகையால் யாருடைய மனசையும் சங்கடப்படுத்தாதீங்க. ஏன்னா எல்லாரிடமும் அன்பாக இருங்க, எல்லாரையும் நேசிங்க. வேடமணிந்த அனைத்து பக்தர்களும் நல்ல முறையில் வந்துட்டு அம்பாளுக்கு வந்து அவரவர் நேர்த்தி கடனை செலுத்தி வேண்டிய வரங்களை கண்டிப்பாக அம்பாள் கொடுப்பா. அடியேன்னு சொன்ன மாதிரி எல்லா பக்தர்களையும் நேசிங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை இல்லாமல் அமைதியான முறையில் அன்பான முறையில் நையாண்டி மேலே வச்சுருந்தீங்கன்னா நல்ல அம்பாள் அழைப்பு காளி அழைப்பு அருமையான முறையில் அடித்து தசரா குழுக்களை வந்து ஜம்முனு வழி நடத்துங்க. என்றைக்கும் குலசியில் குடியிருக்கிறவா நம்மளை கைவிட மாட்டா. அது நம்பிக்கை பொறுமை வெற்றிமை இந்த மாதிரி காலதாமதங்கள் ஆகலாம் சில விஷயங்களுக்காக, ஆனால் அதுக்காக அது கடவுளை நம்ம வெறுக்கக்கூடாது. ஏன்னா அதனால் என்றைக்கினாலும் சரி ஒரே பிடி தெய்வத்தை தாயே முத்தாரம்மான்னு பிடிச்சிருங்க. கண்டிப்பாக நம்மளை வந்து காப்பாற்றுவாய் தாய் உலகாலும் காளி. ஓம் த்ரே சர்வ மங்கள மாங்கல்ய சிவே சர்வார்த்த சாதகே சரண்யேத்ரி அம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. ஆத்தாலயங்கள விராமவல்லியை அண்டமெல்லாம் பூத்தாளை மாதுளம்பு நிறத்தாலே புவியடங்க காத்தாழை அங்குசம் பாசாங்குசமும் கரும்பு மில்லும் சேர்த்தாழை முக்கண்ணியான என் முத்தார் அம்மையை தொழுவோருக்கு ஒரு நாளும் ஒரு குறையும் உறுதியும் வந்துடாதே.